வாழ்கா வளமுடன் போல உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா அவர்களின் கற்பனை சிதறர்களுக்கு நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் ஒன்று ஜெயின் சலிப்பை கண்ட செண்பகம் தன்னை மீறி வாய்விட்டு சிரித்துவிட்டு இத தாண்டா செல்லாம் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சுலபமா மாட்டிக்குமா அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லுவாங்க என விளக்கினார் என்ன இருந்தாலும் பெரியவங்க தான் தீர்க்க தரிசிகள் அது சரி நல்ல வசதியா போயிடுச்சு என்கூட கூட உக்காந்து நல்ல ஆரம்பிச்சிட்டே நீ போய் திலக்கூட படிப்பு பாருமா போ என்று நடிகை சதா போல் கை நீட்டி அவரை விரட்டினான் ஆட போடா இப்பெல்லாம் உனக்கு நான் எதையுமே சொல்லித்தர தேவையே இல்ல தெரியுமா ஏன் என்று நெற்றி சுருங்கியது ஏன்னா பிள்ளை அவ்வளவு நல்லா படிக்கிறாண்டா முன்னெல்லாம் எழுத படிக்க எவ்வளவு தடுமாறுவான் இப்பெல்லாம் கையெழுத்து முத்து முத்த அவ்ளோ அழகா இருக்கு அதே போலதான் சில மாசங்களுக்கு முன்னாடி வர அவனுடைய பாடங்களை அவன் மனசுல பதிய வைக்க நான் அவ்வளவு சிரமப்படுவேன் குறைஞ்சது நாலஞ்சு தடவையாவது அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தாதான் ஓரளவு சரியா திரும்ப சொல்லுமா ஆனா இப்ப கையில புக் எடுக்கிறப்பவே பாட்டி நான் சொல்றேன்னு கடகடன்னு ஒப்பிக்கிறாண்டா எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு இந்த அளவுக்கு அவன்கிட்ட சீக்கிரமா இவ்வளவு பெரிய முன்னேற்றம் வரும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல அரை பரிட்சைக்கு முன்னாடி வர சுமாரா மார்க் வாங்கினவன் இப்பெல்லாம் கிளாஸ் டாப்பர் தெரியுமா போன முறை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல திலக்க பத்தி அவங்க ஆகா ஓகனு பேசுமோ எனக்கு அப்படியே பெருமை தாங்கல படிப்பு நிலடா விளையாட்டு பாட்டு டான்ஸ்னு எல்லாத்துலயும் கலக்கோ கலக்கனு கலக்குறானா அடுத்த வாரம் ஸ்கூல் ஆனுவல் டே வருது ஞாபகம் இருக்குல்ல எந்த சாக்கு போக்க சொல்லாம கட்டாயம் நீ வர்ற திலக்கோட டான்ஸ் இருக்கு புரியுதா என் அதுட்டு என் செண்பகம் சரி நான் போய் டிஃபன் செய்யறேன் என்று எழுந்து சென்றார் தன் அம்மா சொன்ன விஷயங்களை தனக்குள் அசை போட்டபடி உடை மாற்றி வெளியே வந்தவன் படம் வரைந்து கொண்டிருந்த கொண்டிருந்தான் என்ன படம் இதோ இந்த பாரதியார் படத்தை பாட்டியோட புத்தகத்துல இருக்கல என்றான் இவனிடம் திரும்பாமல் ஓ ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கே சிறுவனை பாராட்டிய ஜெய்க்கு உண்மையிலேயே பெரும் வியப்புதான் அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக அழகாக படத்தை வரைந்திருந்தான் திலக் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை அதுவும் கடந்த ஒன்பது மாதங்களாக பள்ளிக்கே செல்கிறான் அதற்கு முன்பிருந்த இருந்த சூழ்நிலையிலும் எதையும் கற்று அறிந்திருக்க அவனுக்கு வாய்ப்பில்லை பிறகு எப்படி உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா திலக் ஓ பிடிக்குமே என்றபடி பென்சிலால் ஷேடிங் செய்ய ஆரம்பித்தான் சிறுவன் அப்போ சித்தப்பா உனக்கு போஸ்டர் வாங்கி தரவா படக்கென்று நிமிர்ந்தவன் வாங்கி தருவீங்களா என்றான் விழிகள் மின்ன வேகமாக அவன் விழிகளில் தெரிவதென்ன பிள்ளையின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் கேக்குற இதுவரை எதுவும் வாங்கி தரமாட்டேன்னு மறுத்திருக்கேனா என குழப்பமாக கேட்டான் ஜெய்சங்கர் வாங்கிட்டு வாங்க என்று அசட்டியாக கூறிவிட்டு மீண்டும் படத்தில் கவனத்தை செலுத்தினான் திலக் என்னது இவனுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் ஒரு தினசா இருக்கிறதே பள்ளியில் உடன்பயிலும் சிறுவர்களின் சேர்க்கை சரியில்லையா ஆனால் பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதாக அம்மா சொன்னார்களே அவனுடைய சிந்தனை வலையை அறுக்கும் விதமாக அலைபேசி அலறியது உணர்வுக்கு திரும்பியவன் பேசி தன்னுடைய அறையில் இருப்பதை உணர்ந்து எழுந்து சென்றான் அழைப்பு மணியிடம் இருந்துதான் எனவும் இதழ்கள் புன்னகையில் விரிய அவசரமாக சமையல் அறைக்கு விரைந்தான் அம்மா ஓ மருமக தான் போன் பண்றா சாம்பிளுக்கு வாய்ஸ் வாய்ஸோட கேளு குறுக்க எதுவும் சத்தம் ஸ்பீக்கரை அழுத்தியவன் கிரீன் பட்டனை செய்தான் ஹோ ஜேபி ஒரு போன் கால் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமா வீட்டுல வெட்டியா தான இருக்கீங்க என் மாமியார் தானே எல்லா வேலையும் செய்வாங்க என்று எடுத்த எடுப்பிலேயே அவனை அதட்டினாள் மணிப்பாவி என்று முனகிய செண்பகத்தின் உதடுகளில் முறுவல் பூத்தது வீட்டுல இருந்தா எனக்கு வேற வேலையே இல்லையா நான் லேப்டாப்ல சில சேகரிச்சிட்டு இருந்தேன் எந்த நேரம் பாரு ஏண்டா அதை கட்டிக்கிட்டே அழுவுற உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பட போறனோ தெரியல ஒன்னொன்னும் சொல்லக்கூடாது உன் அம்மாவை தான் சொல்லணும் அவங்கதான் உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க என்றவள் வெகுவாக சலித்துக்கொள்ள ஹடி கடித்தார் செண்பகம் உதட்டின் மேல் விரல் வைத்து கொறுக்காக தலையை மறுத்தவன் அது சரி என்ன இந்த நேரத்துக்கு மணிக்கு பேசணும்னு ஆ இவ்வளவு நேரமா உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததுனால ஒரு சத்தத்தையும் காணோம் சரி அதான் இப்போ அங்க நிலவர நிலவர என்னன்னு ஒருவேளை நம்முடைய பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையோன்னு விசாரிக்கிறதுக்காக போன் பண்ண என்றவள் முடிக்கும் பொழுதே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் விஷயம் புரிந்துவிட்டது இருவரும் விழிகளால் பேசிக் கொண்டிருக்க ஆனாலும் என் மாமியார் இந்த மக்கா இருக்காங்களே பையனோட சட்டையில ஒரு பொண்ணோட பொட்டை பார்த்ததும் எங்க போய் யாரோட சுத்திட்டு வரேன்னு பொங்கி எழுந்து சண்டை போட்டுருக்க வேண்டாமா டூ பேட் டூ பேட் என்ற மணியின் வசனத்தை கேட்டு அதற்கு மேல் தாங்க முடியாமல் ஜெய் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஹலோ ஜெ சார் என்ன ஒரேடியா சிரிப்பு அம்மாட்டிருந்து எஸ்கேப் ஆயிட்டோமே சந்தோஷமா மறுபடியும் மாட்டி விடுவோம்ல என்று மிரட்டினாள் ஜான்சி இப்ப நீ அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டது நினைச்ச சிரிச்ச என்று நக்கலாக கூறினான் ஜெய் எதிர்ப்புறம் அமைதி காக்க என்ன மருமகளே சத்தத்தையே காணோ என்று செண்பகம் கேளியாக குரல் கொடுத்தார் ஆண்டி என்ன மென்று விழுங்கினாள் மணி கர்ணிகா ஓ மாமியார் ஒண்ணும் மக்கள் அடித்தாங்க ஜே ஜேபி சார் வீட்டுக்குள்ள காலை வச்சானோ இல்லையோ அவனுடைய சட்டையை பிடிச்சிட்டேன் அவனும் அசமா மாட்டிக்கிட்டோன்னு உங்க காதல் கதையெல்லாம் பிட்டு பிட்டு வச்சிட்டான் இந்த அளவுக்கு கூட நான் விவரமா இல்லனா நீங்களா என்ன ஏச்சிட மாட்டீங்க என்று அதட்டலாக பேசினார் அய்யோ இல்ல ஆண்டி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் சும்மா விளையாடின என்று மன்றாடினாள் பெண் நானும் சும்மா தான் விளையாடின மலமங்களே போங்க ஆண்டி நான் வயந்தே போயிட்டேன் சார் எதிர்கட்டும் என் பையன் மட்டும் வாய்க்கு வாய் ஓமாரு ஓ இப்ப அத்தான்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் வலிக்குதா இது ஓகேவா குட் எங்களுக்கு சிரமம் இல்லாம நீயே கல்யாணம் வர பேசி முடிச்சிட்ட அப்படின்னு ஜெயி சொன்ன ஆமாத்த உங்க மகனை நம்பி காத்திருந்தா நான் கழுவி ஆயிட வேண்டிதான் என்றாள் ஏளனமாக அடிப்பாவி லொல்லாடி உனக்கு என் முன்னாடி என்னோட பையனை இந்த இறக்கு இறக்குற உண்மையாடி சொன்ன என்னத்த உங்களுக்கே உங்க மானை பத்தி தெரியாதா எல்லாம் நேரும்டி அவன் உனக்காக பார்த்தா நீ அவனை கேலி பண்றியா எதுக்காக பார்க்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க எனக்கு லட்சியங்கள் உண்டதா இல்லன்னு சொல்லலையே அதுக்காக கல்யாணமே செஞ்சுக்காம தான் அது அடையணுமா என்ன ஜே பி பேசுறது அப்படிதான் இருக்கு உங்களை மாதிரி சூப்பரமா வச்சிருக்கவரு எதுக்காக அப்படி உப்பு சப்பலாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படணும் நீங்க என்ன வேலைக்கு போவேனு சொல்லிடுவீங்களா என்ன அது சரி நல்ல தெளிவா தாண்டியமா இருக்க தாராளமா நீ வேலைக்கு போ அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய பத்தி என் கையில அந்த தெலக்கோடு வயசு இருக்கும் போதே ஓடி ஆடி பாத்துக்கிட்டு வளர்த்திருவேன் வழி கொண்டு வந்து உங்களோட ஆசையை நான் நிறைவேத்தி வைக்கிறேன் கூச்சனாச்சல் எப்படி பேசுறா பாரு இரு அவட்ட நானே போனை கொடுத்து விடுறேன் என்னவோ பேசிக்கோங்க இந்தாடா பிடி நீ சொன்னதை விட மோசமாதான் இருக்கா என் மருமக என்று அவர் மொபைலை நீட்டு பாய் என்று கத்தினாள் மணி நல்ல பிள்ளை என்று தலையசைத்து சிரித்தபடி தன் வேலையை தொடர்ந்தார் செண்பகம் ஏ இப்படி வாங்குற என்று தன் அறைக்குள் நுழைந்தார் ஜெய் ஜேம்ஸ் பாண்டா இருந்தாலும் எனக்கு மக்கு மடசாம்பார் ஐயோ காதலனாதானே இருக்கீங்க அப்புறம் வேற என்ன செய்யறது ஆதான் நீங்க எந்த காலத்துல அத்தட்ட உண்மையை சொல்றதுன்னு என் பொட்ட சட்டையில ஒட்டி அனுப்பி விட்ட யமகாதகி கல்யாணம் முடியட்டு விரடி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வேணா 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 அப்படின்னு நீ அலற அளவுக்கு திருப்பி திருப்பி பதிலடி கொடுக்கறேன் ஓ அதையும் பாக்கலாம் பாக்கலாம் சரி அது இருக்கட்டும் நான் ஏன் இத்தனை வேலை செஞ்சேன்னு இந்த வீக்கெண்ட அத்தையோ திலக்கையோ கூட்டிட்டு போன மாதிரி என்னையும் நீங்க தீம் பார்க் கூட்டிட்டு போனோம் என்று உத்தரவிட்டாள் தீம் பார்க்கா என்றவன் யோசிக்கவும் ஏன் அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா என்று மணி ஏலனமாக கேட்க ஒண்ணு இல்லமா தாயே போலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு தயாராரு என்றான் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று அழுத்தமாக முத்த சத்தத்தை வெளியிட்டவரிடம் சிரித்தபடி சரி ஃபேமிலியாவா இல்ல லவ் பேர்ட்ஸ் ஆவா என்று வினவினான் ஆ ஃபேமிலியாதான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் லவரோட ஃபேமிலியோட ஊர் சுத்தினு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலட்டுவேல ஓ பைத்தியக்கார கார்த்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு ஜான் சிராணி கல்யாணம் முடியட்டும் உன்னை கவனிச்சுக்கிறேன் ஜெய் மறுபடியும் ஆட போய எதுக்கு எடுத்தாலும் ரெடிமேடா இந்த டைலாக் ஒண்ணு சொல்லிட்டு நீ அப்படி என்னதான் செய்ய போறோம் நானும் பாக்குறேனே மணி அவன் மேலே எதுவும் சண்டையிடும் வேகமாக சொல்லி லைனை கட் செய்து விட்டார் நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி